மாதம்பைக்குள் வந்தோமே எதற்கு வந்தோம் அரசியல் கட்சியாக மாதம்பைக்குள் வந்திருந்தால் அன்றைக்கு நாங்கள் அடி வாங்கி இருப்போமா எங்களுடைய மர்க்கஸ் எரிக்கப்பட்டிருக்குமா எங்களுடைய மர்க்கசிலே இருந்த குர்வான் புத்தகங்கள் தீ வைக்கப்பட்டிருக்குமா ஆனால் ஒவ்வொரு ஊருக்குள்ளையும் தவீது சொல்ல போகிற நேரத்தில் என்னாகும் தெரியுமா இந்த கொள்கையை ஆரம்பத்தில் மக்கள் எதிர்ப்பார்கள் மக்களை விட தலைவர்கள் எதிர்ப்பார்கள் பொதுமக்கள் புரிந்து அந்த நிமிடம் அல்லாவுதாலா இந்த கொள்கைக்கு வெற்றியை தருவான் மக்கமா நகர் அப்படித்தான் வெற்றி கொள்ளப்பட்டது மாதம் பையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று மாதம் இருப்பவர்களே நம்பி இருக்க மாட்டார்கள் அடித்தீர்கள் தீ வைத்தீர்கள் சும்மா நடத்த விடாமல் தடுத்தீர்கள் எத்தனை தடைகள் ஒவ்வொரு சும்மாவுக்கும் எந்த தாய் வருவார் 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 என்று பார்த்து பார்த்து தாக்கினீர்கள் ஆனால் அப்படி தாக்கியவர்களை ஆரம்ப உரையில் சொன்னதை போல நாங்கள் குற்றம் பிடிக்கவில்லை நாங்கள் ஒரு நாளும் உங்கள் மீது கோபம் வைக்கவில்லை நாங்கள் என்றைக்கோ அதையெல்லாம் மறந்து விடுவோம் ஏன் தெரியுமா நாங்கள் அடிபடுவது ஒன்றும் மாதம் பெயில் அடிபட்டதுதான் முதல் தடவை அல்ல எங்களுடைய இந்த கொள்கையை நாங்கள் சொல்லுகிற நேரத்தில் நாட்டின் பல பாகங்களிலும் இதற்காக நாங்கள் அடிபட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் பட்டுக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக கூட கண்டி மாவட்டத்திலே எங்களுடைய ஒரு மர்க்கஸ் எப்படி மாதம் பையில் எங்களுடைய மர்க்கஸ் தாக்கப்பட்டு எங்களுடைய தோழர்கள் அடிக்கப்பட்டார்களோ அதுபோன்று கண்டி மாவட்டத்தில் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் கூட நடந்தது ஆனால் நாங்கள் அதற்காகவெல்லாம் இந்த கொள்கையை விடுவோம் என்று அர்த்தமல்ல ஒன்றை நினைவூட்டுகிறேன் இந்த மாதம் முதலாவது ஜும்மா ஆரம்பிக்கிற நேரம் எங்களுடைய ஜமாத்தின் தற்போதைய செயலாளர் ஹிஷாம் முதல் ஜும்மாவுக்கு வந்திருந்தார் அவரை தாக்க முனைந்தார்கள் ஓரளவுக்கு விடுவிக்கப்பட்டு வந்து சேர்ந்தார் இரண்டாவது ஜும்மா அந்த ஜும்மாவுக்கு தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது சுமார் இரண்டரை மணி நேரங்கள் மர்க்கஸ் தாக்கப்பட்டது அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது இறுதியிலே போலீசார் வந்து பேச்சாளரை வெளியிலே எடுத்து மக்களை காப்பாற்றி விட்டு சென்றார்கள் முழு மர்க்கசம் தீ வைத்து எரிக்கப்பட்டது மூன்றாவது வாரமும் நாங்கள் ஜும்மாவை நிறுத்தவில்லை ஜும்மாவை நடத்தினோம் மூன்றாவது வாரமும் தாயை அனுப்பினோம் நான்காவது வாரம் நடத்தினோம் ஒரு ஜும்மாவை கூட நிறுத்தாமல் தொடர்ச்சியாக ஜும்மா செய்தோம் காரணம் என்ன தெரியுமா நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல அல்லாவின் மார்க்கத்தை பேசுபவர்கள் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை இந்த மக்கள் கேட்க வேண்டும் என்பது மட்டும்தான் காது கொடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை ஒருமுறை கேளுங்கள் என்பது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது எங்களுக்கு நீங்கள் நாங்கள் சொல்லல காசு தாங்க என்று சொல்லல வேறு ஏதாவது தாங்கல அன்றிலிருந்து இன்று வரை இதற்கு பிறகும் நாங்கள் உங்களிடத்தில் கேட்பது அல் குரானை வாசியுங்கள் குரானை படியுங்கள் அல்லாஹி என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள் அவன் தூதர் என்ன சொல் அவனுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்பதை படியுங்கள் பாருங்கள் பின்பற்றுங்கள் அல்லாகுவையும் அவனுடைய தூதர் சொன்ன செய்திகளையும் தவிர வேறு எதுவுமே நமக்கு வழிகாட்டி இல்லை என்கிற அந்த உன்னதமான கொள்கைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம் எங்களை அடித்தாலும் எங்களை மிதித்தாலும் எங்களை கொன்றாலும் இந்த கொள்கையை நாங்கள் விடுபவ விடுபவர்கள் அல்ல அக்குறணையிலே ஊர் முழுவதும் திரண்டு அடித்தார்கள் தாக்கினார்கள் இன்றைக்கு ஏகத்துவ ஜோதி அக்குறனை மாநகரிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹு தந்த வெற்றி நாங்கள் செய்தது அல்ல எத்தனை ஊர்கள் இப்படி தாக்கப்பட்டது எவ்வளவு அநியாயம் இழைக்கப்பட்டோம் ஆனால் அல்லாஹருகிற வெற்றி என்ன தெரியுமா வாடகை கட்டிடம் தீ வைத்து எரிக்கப்பட்டது அல்லாஹினுடைய அருளால் இதே மாதம் பயில் சொந்தமான கட்டிடத்தையே அல்லாஹ் தந்து அலங்கரித்தான் இந்த தௌஹீதை அல்லாத அந்த வெற்றி மக்கா வெற்றியின் போது அல்லாஹால திருமறை குருவானிலே சொல்லுகிறான் நபிகள் நாயகத்தை பார்த்து ராஜாத் அல்லாவுடைய உதவியும் அல்லாவுடைய வெற்றியும் வருகிற போது நபியே பெருமை கொள்ளாதீர்கள் அகங்காரம் கொண்டு விடாதீர்கள் நாங்கள் சாதித்தோம் என்று நினைத்து விடாதீர்கள் இது நாங்கள் எதுவுமே செய்யவில்லை எங்களால் ஒன்றும் நடக்கவில்லை இது அல்லாஹே இந்த கொள்கையை வளர்த்திருக்கிறான் தௌகீதை வளர்த்திருக்கிறான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று பாருங்கள் சிந்தித்து பாருங்க அபுல் மௌதூதி அவர்கள் பாகிஸ்தானிலே இணைந்திருந்த இந்தியாவிலே பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் அவர் செய்த பிரச்சாரத்துக்கு எதிராக அவருடைய பிரச்சாரத்தில் எங்களுக்கு நூறு சதவீதம் மாற்று கிடைத்திருக்கிறது ஆனால் அவர் செய்த பிரச்சாரத்துக்கு எதிராக அவரை தாக்கினார்களே அன்றைக்கு அவரை தாக்கியதை இன்று வரைக்கும் தியாகமாக நினைவு கூறுகிறீர்களே ஆனால் நாங்கள் அல்லாஹ் சொன்னதை கேளுங்கள் அவன் தூதர் சொன்னதை கேளுங்கள் என்றால் எங்களை மட்டும் தாக்க வருகிறீர்களே நாங்கள் சொன்னது என்ன விதிதத்தை எதிர்த்தோம் இணை எதிர்த்தோம் அசத்தியத்தை எதிர்த்தோம் சத்தியத்தை சொன்னோம் அல்லாஹ் சொன்னதை கேளுங்கள் என்றும் அவன் தூதர் சொன்னதை கேளுங்கள் என்றும் காதியானிகளை எதிர்க்கிறோம் ஷியாக்களை எதிர்க்கிறோம் வழிகேடர்களை எதிர்க்கிறோம் இந்த நாட்டிலே உள்ள அனைத்து வழிகேடுகளுக்கும் எதிராக ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு பாகிஸ்தானிலே காதியானிகளை எதிர்த்ததற்காக காரியத்தை இன்றைக்கு செய்கிற ஜமாத்தை தாக்குவது எப்படி நியாயமாகும் சிரித்து பாருங்கள் யாருக்காகவும் யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லாஹ் அந்த வெற்றியை சொல்லுகிறோம் அல்லாஹ் இந்த கொள்கைக்கு வெற்றியை தருவான் நாங்கள் கூட்டம் சேர்ப்பதற்காக அரசியல் பேசுவதும் இல்லை கூட்டமே இழந்தாலும் ஆன்மீகம் பேசுவதை விடுவதும் இல்லை அதுதான் கொள்கை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவருடைய ஒரு செயல்பாட்டை இந்த இடத்திலே நான் நினைவு வேண்டி கடமைப்பட்டிருக்கிறேன் எந்திரியுமா மக்கமா நகரத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மக்கமா நகர் மீண்டும் வெற்றி கொள்ளப்பட்டது மக்கமா நகரை வெற்றி கொள்ளுகிற நேரத்தில் காபத்துல்லாவுக்குள் நுழைந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் காபத்துல்லாவுக்குள் பிலால் ரான் அவர்களையும் அழைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறார்கள் நுழைந்த நபிகள் நாயகம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு வெளியிலே காபத்துல்லாவின் கதவுகளால் எட்டி பார்க்கிறார்கள் காபத்துல்லாவின் இரண்டு தூண்களையும் பிடித்துக்கொண்டு ரசூலுல்லா பார்க்கிறார்கள் முழு மக்கமா நகரமும் தன்னுடைய ஈரலையே அங்கே துப்பி இருந்தது மக்கமா நகரத்தின் அத்தனை ஆண்களும் அத்தனை பெண்களும் நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்காக படையெடுத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலி வசல்லம் அந்த இடத்திலே அந்த மக்களை பார்த்து பேசுகிற நேரத்திலே என்ன சொன்னார்கள் தெரியுமா லாயிலாக இல்லல்லாஹு அகுதகுலா சரீகலா அல்லாஹுவை வைத்தவிரே வேறு கடவுள் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த இணையும் இல்லை எந்த கொள்கையை சொன்னதற்காக மக்காவிலிருந்து துரத்தப்பட்டார்களோ அதே கொள்கையை மீண்டும் மக்காவிலேயே சொன்னார்கள் எந்த கொள்கையை சொன்னதற்காக மாதம் பெயர் தாக்கப்பட்டோமோ அதே கொள்கையை இந்த இடத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஹசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் லாய் இல்லாஹ இல்ல அல்லாஹ் லா சரி கலகு லகுல் முழுக்கு வலவுல் ஹம்தூ அவனுக்கே புகழனைத்தும் அவனுக்கே அதிகாரம் ஆட்சி எல்லாம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா இஸ்ரமர் ஒன்று சொல்லவிட்டு வஹு அல்லா குள்ளி சையின் கதீர் ஹசூலா செல்லுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் வகுதா அஞ்சசே வால்தா வனசர் அப்தா வஹசமல்லாஹ் ஜாப வகுதா அழகிய ஒரு பிரார்த்தனை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை அவன் தனித்தவன் அல்லாஹ் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றினான் அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்தான் அல்லாஹ் தனித்து நின்று பல கூட்டங்களை அழித்து தோற்கடித்திருக்கிறான் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறோம் நாங்கள் எதுவும் செய்யவில்லை இதுக்கு பிறகும் எங்களால் ஒன்றும் இல்லை அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றைக்கும் சொல்லப்படும் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை கேளுங்கள் காது கொடுத்து பாருங்கள் நாங்கள் கொழும்பில் தான் வாழ் உரிமை மாநாடு நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம் ஆனால் கொழும்புக்கு முன்பதாகவே அல்லாஹூ தாலா மாதம் பயில் ஒரு மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறான் இது அல்லாஹு செய்த அருள் எங்களுடைய திட்டம் கொழும்புதான் ஆனால் எங்களுடைய திட்டத்தில் மாதம் பயில் மாநாடு இல்லை வெறும் பொதுக்கூட்டம் இருந்தது ஆனால் மாநாட்டை பொதுக்கூட்டமாக மாற்றி அல்லாஹுக்கே புகழைத்தும் என்று இன்றைக்கும் இந்த இடத்தில் பெருமையை விட்டு தூய்மையாக அல்லாஹுவை புகழ்கிறோம் யா அல்லாஹ் உன்னுடைய கொள்கைக்கு நீ வெற்றியை தந்தாய் உனக்காகப்பட்ட காயங்களுக்கு உனக்காக எரிக்கப்பட்ட திருமறை குருவான்களுக்கு உன்னுடைய மார்க்க செரிக்கப்பட்டதற்கெல்லாம் நீ தீர்வு தந்தாய் உன்னுடைய மார்க்கத்திற்காக உழைத்தவர்களுக்கு நீ கண்ணியத்தை தினமும் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் பிரார்த்திக்கிறோம் அவ்வளவு காயங்கள் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுதது எங்களுக்கு தாக்கியதற்காக அல்ல ஒரு நாளும் அப்படி மாட்டோம் புரியாமல் இருக்கிறார்களே என்று அழுதிருக்கிறோம் புரிய வைக்க வேண்டுமே என்கிற வேட்கையில் கவலைப்பட்டிருக்கிறோம் அந்த கவலைக்கு அல்லாஹ் தந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக மிகப்பெரிய சந்தர்ப்பமாக ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத் இந்த இடத்தை நினைக்கிறது இன்றைக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மக்களுக்கு இஸ்லாம் சொல்வதற்கும் அரசியலில் அடிபட்டிருக்கிற சமூகத்திற்கு உரிமை பெற்று கொடுப்பதற்கும் அல்லாஹ் தந்திருக்கிறானே இதனை நாங்கள் சந்தோஷமாக நினைக்கிறோம் ஆகவே தௌஹி ஜமா செய்கிற பிரச்சாரம் என்ன என்பதை பாருங்கள் தௌகி ஜமாத்தின் பிரச்சாரங்களை படியுங்கள் நாங்கள் நீங்கள் சொல்வதை படிக்கிறோம் நாங்கள் சொல்வது என்ன என்றாவது கேட்டு பாருங்கள் ஒரு முறை கேட்டால் நாங்கள் சொல்வது என்ன என்பதாவது உங்களுக்கு நாங்கள் இதைத்தான் செய்கிறோம் என்பதாவது புரியும் இன்றைக்கு இந்த நாட்டிலே இத்தனை இனவாத அமைப்புகள் இருக்கும்போது இரத்த தானத்திலே முதலமைப்பாக இருப்பது ஸ்ரீலங்கா தௌகி ஜமாத் தள்ளாகு தந்த வெற்றி அது இந்த நாட்டிலே இத்தனை அமைப்புகள் இருக்கும் போது கொழும்பிலே ஏற்பட்ட பாரிய வெள்ளத்திலே ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்தான் அத்தனை தொண்டர்களை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை மக்கள் சேவை மக்கள் பணியாற்றுகிறோம் ஒன்றை இறுதியாக நினைவூட்டி முடிக்கிறேன் மாதம் பை மாதம்பை தாக்கப்படுகிற நேரம் என்னோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பேசுவதற்காக உள்ளே ஒரு மனிதர் வந்தார் வந்தவர் சொன்னார் இதன் பின்னால் மாதம் பைக்கு வரமாட்டேன் என்று இந்த இடத்திலேயே சொல்லிவிடுங்கள் வெளியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் கலைந்து செல்லச் சொல்லுகிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் அந்த நேரம் பொதுபலசேனா உச்சானிக்கொம்பிலே நின்று கொண்டு பாம்பாடுகிற நேரம் அது அப்பொழுதுதான் இவரும் அந்த கோரிக்கையை வைத்தார் நான் அவருக்கு திருப்பி சொன்னேன் மக்களை வெளியேற்றும்படி நான் உங்களிடத்தில் கேட்கவே இல்லை நீங்கள் முந்திக் கொண்டீர்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று நான் உங்களிடத்தில் கோரிக்கை வைக்கவே இல்லை நீங்கள் தான் வேண்டுகோள் விடுக்கிறீர்கள் எங்களை வெளியே கொண்டு செல்லுங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில் கேட்கவே இல்லை போலீஸாரிடத்திலும் கேட்க வேண்டிய தேவையில்லை அவர்களுடைய கடமை அவர்கள் அதை செய்வார்கள் எங்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் இருக்கிறான் சேனா காரன் இதை சொன்னாலே ஏற்றுக்கொள்ளாத நாங்கள் நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா என்று கேட்டேன் நாங்கள் அரசியல் செய்ய வரவில்லை ஆன்மீகம் செய்ய வந்திருக்கிறோம் குர்வானை சொல்ல வந்தோம் ஹரிதை சொல்ல வந்தோம் மார்க்கத்தை சொல்ல வந்தோம் அதனால் இந்த முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என்று அன்றைக்கு சொன்னோம் இன்றைக்கும் சொல்லுகிறோம் இதன் பின்னாலும் சொல்லுகிறோம் இது அல்லாஹுடைய மார்க்கம் குரானை படிக்க வேண்டும் குரானை வாசிக்க வேண்டும் குர்ஆனை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் நபிமொழிகளை படிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் அதனை எத்தி வைக்க வேண்டும் இந்த பணியை தௌஹி ஜமாத் இந்த உலகு அழிகிற வரைக்கும் இன்ஷா அல்லா அல்லாவினுடைய பாதையில் நின்று இதை செயல்படுத்தும் என்பதை மக்கமா நகரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலை செல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையை சொல்லி மக்களுக்கு காட்டியதைப் போல மாதம்பையில் வைத்து நாங்கள் நினைவூட்டுகிறோம் மக்கமா நகரத்தில் எப்படி ஏகத்துவம் நிலைத்ததோ அதேபோல் இன்ஷா அல்லா இனி வரும் காலங்களிலும் மாதம்பை நகர் முழு நகரும் தௌஹீத் கோட்டையாக மாறும் விரைவில் இன்ஷா அல்லா